போட்டித்தருக்கு அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின ஷார்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்ஐ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபீஸ் என்ன, முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் என்ன இருக்கும், எவ்வளோ டெஸ்ட் இருக்க போது, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போது, எப்படி கவர் பண்ண போகிறோம், இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே போல் பிளான் எப்போ கொடுப்போம், எப்போந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை டெஸ்ட் இருக்கு போது, இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஒவ்வொன்றும் ப்ராப்பராக எஸ்ஐயோடைய பேட்டர்னில் இருக்கும், சரியா? ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே தெரியும், 600 வேகன்சி மினிமம் இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்கோ, உங்களுக்கு பொது அறிவில் 80 வினாக்கள், அதாவது ஒவ்வொரு குவெஸ்டனுக்கும் 60 மார்க். அதே போல் உளவியல் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது 60 மார்க் உங்களுக்கு, 60 கொஷின் இருக்கும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் 60 மார்க் அப்படின்னு 30 மதிப்பெண்கள் இருக்க போகுது. ஸோ 70 மார்க்ஸ் உங்களுக்கு, அதே போல் 140 கொஷின்ஸ் இருக்க போகுது, சரியா? ஸோ இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான், ஒவ்வொரு கொஷினுக்கும் 60 மார்க் அப்படின்ற வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணுமோ, என்னென்னலாம் எந்த புக்கை படிக்கிறோமோ, 6th, 7th, 8th, 9th, 10th வரையும் நீங்கள் படிச்சுனா போதும். அதே போல் 11th, 12th டச் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் சயின்ஸில் நீங்கள் டச் பண்ணுவீங்க, முக்கியமான டாப்பிக்லாம் 11th, 12th நம்ம டச் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது, சரிங்களா? வெறுமனே 10th வரையும் மட்டும் நின்ற மாட்டோம். எது இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ, ஆல்ரெடி கேட்கப்பட்ட வினாக்கள் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது, சாரி. ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உளவியல், அதே போல் இந்த பொது அறிவு இருக்கு இல்லையா, ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு குவெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் தெரியல அப்படின்னா பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் 10 குவெஸ்சன் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி ஒரு 5 குவெஸ்சன், இது மாடல் குவெஸ்டனை பேஸ் பண்ணி. இதில் 1 or 2 குவெஸ்டன் வந்து நமக்கு ஏற்கனவே நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் மாறி இருக்கு. பயாலஜி 5 குவெஸ்டன், பயாலஜியில் 5 அப்படின்றத உங்களுக்கு 3 பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 13 குவெஸ்டன்ஸ் வந்து பயாலஜியில் இருக்கும், சரிங்களா? பயாலஜி மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பயாலஜி, அப்புறம் நியூட்ரிஷன், அப்புறம் என்விரான்மெண்ட், ஸோ இதெல்லாமே பயாலஜிக்குள்ளேயே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 13 குவெஸ்டின், இப்போ ரீசெண்டாக 14, 15 கூட கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா 30 குவெஸ்டின். அப்புறம் சோசியல் அப்படின்னு பார்க்கும்போது சோசியலில் ஹிஸ்ட்ரியில் 10 குவெஸ்டின், ஜாகிரபியில் 10 குவெஸ்டின், பாலிட்டியில் 10 குவெஸ்டின், எக்கனாமிக்ஸில் 5 குவெஸ்டின், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே 15 குவெஸ்டின், சரியா? ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா 50 வினாக்கள் உங்களுக்கு. சோசியல்லையே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வினாக்கள் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல், சரிங்களா? ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எது கண்டென்ட் கம்மியாக இருக்குது, எது குயிக்காக பிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் நம்ம கொடுக்க போகிறோம், சரியா? உளவியல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு லாங்குவேஜும் இருக்க போகுது. உளவியலில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நான் மறைக்கிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் உங்களுக்கு வந்து இந்த இதை மூவ் பண்ணிடுறேன். ஸோ உளவியலை பொறுத்தவரையும் உங்களுக்கு 40 உங்களுக்கு குவெஸ்சன்ஸ் வந்து இருக்க போகுது. தமிழில் 10 குவெஸ்டின், இங்கிலீஷில் 10 குவெஸ்டின், மொத்தமாக உங்களுக்கு 60 குவெஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன், சரியா? தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு 20 குவெஸ்டின் இருக்க போது, ஜென்ரல் தமிழ்லேயே 10 குவெஸ்டின். இது இல்லாமல் நீங்கள் தகுதி தேர்வு எழுத போகிறீங்க. ஸோ தகுதி தேர்வு படிக்கும் போதே தமிழும் நீங்கள் படிச்சிருவீங்க, சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ், இதை பற்றி தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? பட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட் இருக்கும், சரியா? ரிவிஷன் டெஸ்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தேர்வுகள். அதே போல் ஃபுல் மாடல் டெஸ்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 45 டெஸ்ட் இருக்கும் போது, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கொஷின் இருக்கும். அதாவது பொது அறிவில் உங்களுக்கு 80 வினாக்கள், உளவியல்ல 60 வினாக்கள், இதே பேட்டர்னில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், சரியா? அதுக்கு என்ன படிக்கணும், 7th படிக்கணுமா, 8th படிக்கணுமா, தமிழ் படிக்கணுமா, ஜிஎஸ் படிக்கணுமா, அதே போல் சயின்ஸ் படிக்கணுமா, இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, இதற்கிற டீட்டெயில் பிளான் நாங்கள் 2nd தேதி கொடுத்துருவோம், சரியா? அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில் பிளான் பார்த்துட்டு ஜாயின் பண்ணவங்களும் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி கேட்டிங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே என்ரோல் பண்ணிக்கோ, ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியா? 140 கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கும் போது டோட்டலாக 6300 கொஷின் இருக்கும். நான் மினிமம் நான் இது சொல்கிறேன், இதை விட அதிகமாகவுமே உங்களுக்கு இருக்கும். 6300 கொஷின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க, சரியா? ஏற்கனவே நம்ம கம்பன் பேட்ச், அவை பேட்ச்லாம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்லும் 100 கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 140 கூட கொடுத்துருப்போம், 190 கூட கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன வெயிட்டேஜோ அதுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வந்து இருக்கும், சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் 80 வினாக்கள் ஜிகேஜிஎஸ்ல, 60 வினாக்கள் உளவியல். ஸோ இதே பேட்டர்ல உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதியமான் டீமோட ஆப்பில் நடக்கும், ஆன்லைன் மோட்ல நடக்கும். நீங்கள் சிஸ்டம் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட்லையும் எழுதிக்கலாம், courses.athiyamanteam.com அப்படின்ற யூஆர்எல் கொடுத்துருவோம், அங்கே போய் நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் மீடியமில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்க போது, தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. எல்லா டெஸ்ட்டுக்கான ஸ்டடி PDF கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதாவது
சமச்சீர் புக்கில் படிக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாமே ஸ்டடி பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும், மற்றதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதுறீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய ஸ்டடி சமச்சீர் புக்கில் சயின்ஸில் இல்லை ஹிஸ்ட்ரியில் பாலிடிக்கலாம் படிக்கணும், அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கான ஆன்சர் என்ன, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ஷோ ஆகிடும். ரேங்க் மார்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். டெஸ்ட்டை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நாளைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த வாரம் எழுத முடியுமா, மூணு நாள் கழிச்சு எழுத முடியுமா, தாராளமாக எழுதிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் பிளான் தகுந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் பத்து டைம் வரையும் ரிவிஷனுக்கு எழுதிக்கலாம். சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை மறுபடியும் எழுதி பார்க்குவீங்க. ஒரு செவன்த்தில் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லை எயித்தில் ஒரு டெஸ்ட்டு தரோம் அப்படின்னா சார் நான் மறுபடியும் எழுதி பார்க்கணும், படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும் மினிமம் சாரி மேக்ஸிமம் 10 டைம்ஸ் சொல்லி நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஏன்னா கொடுக்குறதே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 டெஸ்ட்டு தான் போகிறோம், ஒவ்வொன்றும் 10 டைம்னா 499 டைம் நீங்கள் எழுத போகிறீங்க சரியா. ஸோ 10 டைம் நீங்கள் எழுத போகிறதில்ல, பட் இம்பார்ட்டன்ட் டாபிக் உளவியல் படிக்கிறீங்க இல்லை ஒரு பாலிட்டி குவஷன்ஸ் எடுக்கீங்கன்னா 10 டைம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட்டுக்குமே இதை நம்ம கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 40 ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 140 க்வெஸ்சன் சொல்லிட்டேன். என்னைக்கு பிளான் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் 2 கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்னென்ன நீங்க படிக்க போறீங்க, எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்கு போகுது, என்ன லெசன்ஸ் நீங்க படிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் வந்து மார்ச் 2 அப்டேட் பண்ணிடுவோம். நைட் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. மார்ச் 2 நைட் வந்து அப்டேட் ஆகும். இப்பிருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. மார்ச் 9 வரையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 900 அப்படின்றதான் ஃபீஸ். அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1200 அப்படின்னு இருக்கும். இந்த டெஸ்ட் பட்ஜெட் ஒர்த் 2000-2500 வரையும் கொடுக்க முடியும். பட் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா 900 அப்படின்ற ஃபீஸில் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் எந்தளவு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எழுதுனவங்க, போலீஸ் எழுதுனவங்க, ஃபாரஸ்ட் எழுதிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். மினிமம் ஃபீஸில் ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் இருக்குது போது. வீடியோ கிளாஸஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தனியாக இந்த டெஸ்ட் பேட்ச் பிளான் மாதிரியே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் பிளான் கொடுத்து வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவாங்க. நான் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்றவங்க 900 பேமெண்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி பிளான் அதாவது படிக்கிறதுக்கான டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மார்ச் 9. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் டேட் சொன்ன இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். டெஸ்ட்டு 13 உங்களுக்கு டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடும் சரியா. நீங்கள் அதுக்கு முன்னாடியே பிளான் கொடுத்துரும் அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல் தேர்வு 13 ஸ்டார்ட் ஆகிடும். ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணும், முடிஞ்சோலையும் மேக்ஸிமம் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மணியை சேவ் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு எப்படி ஜாயின் பண்ணும். அதியமான் டீமோட ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அதியமான் டீம் ஆப் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதியமான் டீமோட ஆப்க்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும், போலீஸ் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச், அதே போல் தமிழ் மீடியம் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும், 900 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வச்சுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், 999-81-8681-85-9181 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதியமான் டீம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அதே போல் பொது தமிழுக்கான புக் 6-12 வரையும் இருக்கும். பட் நீங்கள் தகுதி தேர்வு தான் படிக்கிறீங்க அப்படின்னா 6-10 வரையும் படித்தாவே ஓரளவு போதுமானது. தகுதி தேர்வுக்கும் சரி, அதே போல் மற்ற எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம் சார், என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நீங்கள் 6-10 வரையும் நல்லா படித்தாவே தகுதி தேர்வு கிளியர் பண்ண முடியும். நமக்கு உளவியல்லையும் 10 க்வெஸ்சன் இருக்குது எஸ்ஐ பொறுத்தவரையும், ஸோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது ரொம்ப வெயிட்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஸோ அதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. புக்ஸ் இல்லாதவங்க இது சமச்சீர் புக்கை பேஸ் பண்ண புக்ஸ் தான், உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி இருக்காது. ஸ்கூல் புக் எப்படி இருக்குமோ அதே போல் ஸ்கூல் புக்குமா இருக்கும், டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, ஃபாரஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். சமச்சீர் புக் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க, அதாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதே நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கனாலும் அதே நம்பருக்கு கேட்டுக்கலாம் ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத தனி வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 900 டைரெக்டாக நீங்கள் ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், டீட்டெயில்டாக அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு மணியும் நீங்கள்
உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச வழியே என்னென்ன கொடுக்குறாங்க, நமக்கு இது சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம மேலே ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் அந்தளவு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு அதன் பிளான் கொடுக்குறோம் சார். ரெண்டாம் தேதி நான் பார்த்துட்டு பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இல்லை ஃபாரஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஐக்குன்னு தனியாக, ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் சரிங்களா. ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா தான் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஃபிசிக்கலாக நான் ரெடியாக இல்லை அப்படின் போது நீங்கள் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணாமே இருந்துடலாம். ஸோ முடிஞ்ச வழியும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவை, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் ஆல்ரெடி எஸ்ஐ பற்றின வீடியோலாம் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தடுத்த வீடியோ எஸ்ஐக்கு தனியாக உங்களுக்கு ஒரு சீரியஸ் மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தனி வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளைத்தவம் ஆர்ஷைவம். நன்றி, வணக்கம்.